Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஜாப் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைக்கான விண்ணப்பம் நீங்க தபால் மூலமா 3/8/2020 அன்னைக்கு குள்ள நீங்க விண்ணப்பிச்சிடணும். ஓகேங்களா? தபால் மூலமா விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த விதமான கட்டணமும் இல்லை. இந்த வேலைக்கு எந்த விதமான தேர்வும் இல்லைங்க. நேர்காணல் முறையில் தான் இந்த வேலைக்கு தகுதி. நேர்காணல் முறையில் தகுதியானவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பேங்க் ஜாப் தான். மொத்த காலை பணியிடங்களின் வகைகள் பார்த்திங்கன்னா 4 வகையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து 3/8/2020 அன்னைக்கு சமர்ப்பிக்க போகிறீங்க. இதில் 4 விதமான பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அட்டண்டன்ட், வாட்ச்மேன், கம் கிராண்டர். ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு இல்லைருந்து எனி டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு மினிமம் 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு ஏற்ப சம்பளம் வந்து 5000 to 20000 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு சேலரி விதமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகான்ஃபரன்ஸ் மூலயமா தான் உங்களுக்கு செலக்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? இதை பற்றி இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முழுசாக படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை இப்போ போயிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்கல்ட்டி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஆஃபீஸ் அட்டண்டன்ட், ஆஃபீஸ் அட்டண்ட்லேயே 2 டைப் இருக்குது, வாட்ச்மேன், கம் கார்டன். இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா? வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. வாட்ச்மேன், கம் கார்டனர் மட்டும் 2 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிக்கு 20,000, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 15,000, ஆஃபீஸ் அட்டண்டன்ட்க்கு 8,000, ஆஃபீஸ் அட்டண்டன்ட்க்கு 8,000, வாட்ச்மேன், கம் கார்டனருக்கு 5,000. அதே மாதிரி இதில் பாரிபாடா, வாட்ச்மேன், கம் கார்டன் ப்ளேஸ் பாரிபாடாவில் வேக்கன்சி 1, 5,000 மினிமம் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதோ டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. www.bankofindia.co.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை ஃபார் லிங்க்னு கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஒவ்வொரு ஜாப்க்கும் ஒவ்வொரு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதனுடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஷெல் பி கிராஜுவேட் வியா BSW, BA, BCOM ஏதாவது முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு, கூடுதலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 45 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிமம் சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ஸ்டார்டிங் சேலரியே 15,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டண்டன்ட் ஜாப்க்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தால் போதும். மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகின டீட்டெயில்ஸ்க்கே இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம். 18 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 8,000 ஸ்டார்டிங் சேலரியே 8,000 கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 18 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகி 65 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 1 வாட்ச்மேன், கம் கார்டர். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ளை நவுன்னு கிளிக் கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகி 65 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் இன்டர்வியூ மூலயமா தான் இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த செலக்டிங் ப்ராசஸ்லாம் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரூஃப் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 5,000 தாங்க. இதுக்கும் மினிமம் சேலரி 5,000 கொடுக்குறாங்க.
இவ்வளோதான் இதனுடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேசிக்காக நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களா போஸ்ட்டு அப்ளைடு ஃபார்ம், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றபடி எல்லாத்தையும் நம்ம பேசிக்காக ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஃபில்அப் பண்ணி கேட்டகரி என்னென்ன கேட்டகரி என்னென்ன மேல் ஆர் ஃபீமேல் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். மேலும் இதை பற்றின தகவல்கள் ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.